ஏய் ஹாய், அடுத்தது நான் வந்து கட்டி போட்டால் குட்டி போடும்ன்ற செடி இருக்குது, அதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அந்த செடியோட ஒரிஜினல் நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதை நான் ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கயிறில் கட்டி தொங்க விட்டுருந்தேன். அதில் நிறைய செடி வந்திருந்தது. அந்த செடியை கிள்ளி கிள்ளி நான் வந்து தொட்டியில் வச்சுருந்தேன். இப்போ ரொம்ப நிறைய செடி வந்துடுச்சு, அதை தான் நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த செடி, கட்டிப்பட்ட குட்டி போடுன்றது. என் தம்பி வந்து ஒரே ஒரு இலை தான் எடுத்துகிட்டு வந்தான், இந்த மாதிரி இலை. அதை நான் வந்து கயிறில் நூலில் கட்டி தொங்க விட்டுருந்தேன் ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து இதே மாதிரி இலை சுற்றி வந்து குட்டி நிறையா போட்டிருந்தது, அதை தான் நான் கிள்ளி நிறையா வச்சுருந்தேன். இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த செடி தான். இந்த இங்கே இருக்க பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்து இதை தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வீடியோவில் பாருங்கள். போட்ட குட்டி போடும் அந்த செடி வைக்கிறதுக்கான தொட்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாயில்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து அந்த செடியை வந்து இதில் நட்டு வைக்க வேண்டியதான். நட்டதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். நான் அந்த கட்டிப்பட்ட குட்டி போடும் செடியை வந்து அந்த பார்ட்ஸில் வந்து 5 பார்ட்ஸ்லையுமே நான் வச்சுட்டேன். 5-6 ஓகேவா, இப்போதைக்கு வெயிலில் வச்சுருக்கேன். அதோடய ப்ளேஸில் அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.